కామాంక్షదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాధార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాని తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతో దైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నఃకులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంఘ్రీగణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్స మహదాహ్వయ భక్తనాథ శ్రీభక్తిధార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణు పరకాశ యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశముని ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీశతకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేద సాగరం తిరువడి దినాడెండ్రుం తెంకురుహూరెండ్రుం మరువినియ వన్పురుణరెండ్రుం అరుమరైహళందాది செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாரும் வாயாலும் வன்குருஹூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரைங்கேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த வெறும் கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் தேராத உள்ளம் பெறா வாந்திகளும் சோழி மதுளரங்கர் வன்புகழ் மேல் ஆந்த தமிழ் மறைகளாயிரமும் இந்த முதல் தாய் சடகோ பன் மொய்பால் வளர்த்தை தத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயற் நிலையும் தக்க நிறையும் தடையாகி துப்பியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குறுகையர்கோன் யாழின் இசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்யதிராட் அத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கே சகிருதாஜயா சுதிஹிர சூரியுக்த சாரக்ரமாத் ஜாகுர்வன் நிகமாந்தலக்ஷணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சனாஹ்ருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தே சஹஸ்ரசத்சங்கிதபாஷ்யகாரம் சகாரிநாமானமஹம் ப்ரபத்யே. ஆழ்வார்கள் எல்லாம் நாயிகா பாவத்திலே இருந்து கொண்டு எம்பெருமானை அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது எம்பெருமானுடைய சேஷத்துவத்தை அவர்கள் பரம உத்தேசியமாக பரம போக்கியமாக கொள்ளுகிறார்கள் என்ன அர்த்தம். லோகத்திலே சாதாரணமாக ஒரு நாயகன் நாயகி அப்படின்னு இருக்கும்போது சேஷத்துவம் அவ்வளவு பிரதானமா இல்லாத போறது, பரஸ்பரமான போகம் அப்படிங்கிறது பிரதானமா இருக்கு. ஆனால் எம்பெருமானிடம் இவர்கள் வந்து பக்தியே ரொம்ப உருவெடுத்து வந்திருக்கிறபடினாலே, அந்த பக்தினா என்ன அப்படின்னா அது பிரேமம் அப்படின்னு இருக்கிறபடினால நாயிகாபாவம் விசேஷமா இருக்கு. கூடவே சேஷத்துவமும் விடாமல் இருக்கு. ஆண்டாள் சொல்லும் போது கேசவ நம்பியை கால் பிடிப்பான் என்னும் இப்பேரு எனக்கு அருள் கண்டாய் அப்படிங்கிறார். கண்ணனை விவாகம் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா சேஷவிருத்தி பண்ணணும், எம்பெருமானுக்கு கைங்கரியங்கள் பண்ணணும் என்ன ஆசைப்படுற, அது பரம உத்தேசியம். லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு புருஷனுக்கும் ஸ்திரீக்கும் விவாகம் ஆச்சுன்னா அப்போ வந்து அந்த ஸ்திரீயானவள் புருஷனுக்கு சேஷன் அப்படின்னு ஆகணும் இல்லைங்கிறா. ஏன்னா ரெண்டு பேருக்கு சகாதிகாரம் கொடுத்துருக்கா. ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்லும் போது யதா யதா ச கௌசல்யா தாசி வச்ச சகி வச்ச அப்படிங்கிற கௌசல்யானவர் தசரதருக்கு நிறைய கைங்கரியம் பண்ணாராம், சுசூஷையெல்லாம் நிறைய பண்ணாராம். ஒரு வேலை இருந்தா இப்படி பண்ணுவாளோ அந்த மாதிரி பண்ணாராம், வேண்டியதெல்லாம் அழகா செஞ்சாராம். இந்த ராமாயணத்துல சொல்லும் போது தசரதரே இதை நினைச்சு கஷ்டப்படுற, நீ எனக்கு இப்படி எல்லாம் நிறைய உபகாரம் பண்ணிருக்க, ஆனா நான் கடைசியில உன் பிள்ளைய போய் நான் காட்டுக்கு அனுப்புறேனேன்னு சொல்றேன். இதை எடுத்து சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ணும்போது இதுல இருந்து ஒரு விஷயம் தெரியுது.
வேலைக்காரி போய் வேலைக்காரி போல கைங்கரியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெரியுதுங்க. ஏன்னா அவ்வளோ பண்ணியிருக்கா, வேலைக்காரி போல பண்ணியிருக்கா அப்படின்னா வேலைக்காரி இல்லை. அப்ப சேஷவருத்தி அப்படிங்கிறது இவாளே ஏறிட்டுக்கிறது, நான் பண்றேன் அப்படிங்கிறதாக ஏறிட்டுக்கிறது. ஆனா இந்த வைதிக காரியங்கள்னா சகாதிகாரம் அப்படின்னு சொல்லியிருக்கு, ரெண்டு பேருக்கும் சேர்த்து அதிகாரம் அப்படின்னு இருந்தாலும் ஒரு குடும்பத்துல ஒரு விவஸ்தை அப்படின்னு வரணும். அதுக்காக இந்த மாதிரி சேஷத்துவத்தை அவர்கள் ஏறிட்டுக்கொள்வது வழக்கம். அப்படியே இருந்தாலும் அது வந்து சரீர தர்மம் அப்படிங்கிறதாக சொல்றார். ஏன்னா பதி பத்னிங்கிறது சரீரத்துக்கான படினா, இந்த ஆத்மாவுக்கு இந்த ஆத்மா பதி அப்படின்னும் இந்த ஆத்மாவுக்கு இந்த ஆத்மா பத்னின்னோ கிடையாது. இந்த சரீரத்துக்கு இந்த சரீரம் பதி பத்னி அப்படிதான் கணக்கு. அந்த சரீரத்துல இருக்க அப்படின்னாலும் பதி பத்னின்னு ஆத்மாவை நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அது சரீர பிரயுக்தமாக வருது. ஆத்மாவில சிலதெல்லாம் சரீர பிரயுக்தமா வரும். பிராமணன் அப்படிங்கிறோம், ஆத்மால பிராமணங்கிறது கிடையாது. ஆனா சரீரத்தை இட்டு பிராமணன், புருஷன் ஸ்திரீ அப்படிங்கிறதே ஆத்மால கிடையாதே, ஆத்மாவுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா சரீரத்தை இட்டு புருஷன் ஸ்திரீ அப்படின்னு வர மாதிரி, சரீரத்தை இட்டு பிராமணாதி ஜாதிகள்லாம் வர மாதிரி, சரீரத்தை இட்டே அப்பா பிள்ளை அப்படின்னும் பதி பத்னி அப்படின்னு இந்த உறவுகள் எல்லாம் சரீரத்தை இட்டே வரும். அப்ப ஆத்மா என்ன பண்ணும் அப்படிங்கிட்டா, அந்த சரீரத்தை இட்டு வர தர்மம் இருக்கும் இல்லையோ, அதுக்கேற்ற மாதிரி தர்மங்கள் பண்ணணும். அந்த சரீரத்துல இருக்கிறபடினால அப்பா பிள்ளை அப்படின்னா, அப்ப பிள்ளையானவர் அப்பாவுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணணும், அப்பாவானவர் பிள்ளைக்கு என்னென்னமோ எல்லாத்தையும் பண்ணணும். ஆத்மாவுக்கு கிடையாது அப்படின்னு உதறி தள்ளிட்டு போக முடியாது. ஏன்னா சரீரத்துல தானே இருக்கும், நம்ம சரீரத்தை விடுத்தே எல்லாம் விட்டு போயிடும். மொத்தமுமே சரீரத்துல இருக்கிற வரைக்கும் அதை பாலனம் பண்ணித்தான் ஆகணும். அதுக்கு வியாசர் சொல்லிருக்கார், அனுஜா பரிகாரோ தேக சம்பந்தாத் ஜோதிராதிவத் அப்படின்னு சூத்திரம் சாதிச்சிருக்க. தேக சம்பந்தத்தை விட்டு எதாவது செய்யணுமோ அதை செய்யணும், எதாவது விடணுமோ அதை விடணும், சாஸ்திரத்தை பரிபாலனமாகணும். ஆத்மாவுக்கு இது கிடையாதுங்கிறது வாஸ்தவம் தான், ஆத்மா பிராமணன் இல்லை அப்படிங்கிறது வாஸ்தவம் தான். அக்கா நான் ஆத்மா தானே, அப்ப நான் பிராமணன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சரீரத்தை விட்டு அது வரும். சுப பிராமண தர்மங்கள் எல்லாம் வந்து சேரும், எல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். ஜோதிராதிபத்து ஜோதிஷ் போல அப்படின்னா, ஜோதிஷ்னா அக்னி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அக்னியில வித்தியாசம் எதுவுமே கிடையாது. விளக்குல இருக்கிற அக்னியும் அக்னி தான், ஹோமத்துல இருக்கிற அக்னியும் அக்னி தான், அடுப்புல இருக்கிற அக்னியும் அக்னி தான், ஸ்மசானத்துல இருக்கிற அக்னியும் அக்னி தான், எல்லாம் அக்னி தான். ஆத்மால எந்த வித்தியாசமும் கிடையாதுங்கிற மாதிரி அக்னியில எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனா அதுக்கு அப்படி விட்டுவிட முடியுமோ? விளக்குங்கிறது வேற, ஸ்மசான அக்னிங்கிறது வேற, ஹோம அக்னிங்கிறது வேற. ஹோம அக்னி ரொம்ப விசேஷமானது, சுவசான அக்னி நீச்சமானது, லௌகிக அக்னி, வைதிக அக்னி, பச்சா அக்னி, இந்த மாதிரி எத்தனையோ இருக்கு அக்னியில. அப்போ அக்னிங்கிறது பொதுவா அக்னி பார்த்தா எல்லாம் ஒண்ணுதான், வித்தியாசங்க எல்லாம் சுடதான் போறது, எல்லாம் ஒண்ணுதான். ஆனா கூட அது இருக்கிற இடத்தை விட்டு கிட்டு வித்தியாசங்கள் உண்டு, வித்தியாசங்கள் நம்ம பாலிக்கிறோம், எல்லாத்தையும் ஒண்ணு மாதிரி நம்ம நினைக்க முடியாது. அதே மாதிரிதான் இந்த ஆத்மாங்கிறது ஒன்னா இருந்தா கூட அது இருக்கிற சரீரத்தை விட்டு வித்தியாசங்கள் எல்லாம் வரும் அப்படிங்கிறார். அப்போ அழ்வார்கள் எல்லாம் இந்த சரீரத்தையே எம்பெருமானுக்கு தேசமாக ஆக்கணும், அவனுக்கு உபயோகப்பட்டதாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே நாயிகா பாவத்தை ஏறிட்டு, அந்த நாயிகா பாவத்துல சரீர போகம் இவாளுக்கு பிரதானம் இல்லை, ஆத்மாவை பகவானுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படிங்கறதுதான் பிரதானம். ஆண்டாள் சாதித்தா மாதிரி நம்மாழ்வாரும் நாயிகா பாவத்துல முழுநீர் முகில்வண்ணன் கண்ணன் விண்ணாட்டவர் மூதுவளாம் தொழுநீர் இணையடிக்கே அன்பு சூட்டிய சூர்குழக்கே அப்படின்னு திருவருத்தத்துல சொல்ற. திருவருத்தத்துல நாயிகா பாவம் தான் ஆரம்பமே, இரண்டாவது பாட்டுலேயே அதுலேயே சொல்ற. யார்கிட்ட அன்பு வச்சிருக்கார் அப்படின்னு கேட்டா, விண்ணாட்டவர் மூதுவரம் தூணீர் இணை அடிக்கே அன்பு சூட்டிய திருமாண்டிய திருவடியில அத்தனை ஆசை அப்படிங்கிற அந்த மாதிரியாக இந்த பாசுரங்களை பார்த்தா, திருத்தூளாய் துளசி வேணும் அப்படிங்கிற, எந்த துளசி வேணும்னா எம்பெருமானே திருவடியில இருக்கக்கூடிய துளசி அது எனக்கு வேணும் அப்படிங்கிறதாகவே ஒரு பத்து பாட்டு இருக்கு. ஒவ்வொரு பாட்டிலையும் பார்த்தா தாளினை மேலணி தன்னன் துழாய் அப்படின்னு இருக்கு. இன்னொரு பாட்டுல பாதங்கள் மேலணி பைம்பன் துழாய் அப்படின்னு இருக்கு. இன்னொரு பாட்டுல சேவடி மேலணி செம்பன் துழாய் அப்படின்னு இருக்கு. ஆக நல்லடி மேலணி நாறு துழாய் அப்படிங்கிறார். அழகான திருவடிகள், ஆச்சரியமான திருவடிகள், தேர்ந்தெடுக்கக்கூடிய திருவடிகள். அந்த திருவடிகளிலே மேல் அணி, அதிலே எம்பெருமான் அணிந்து கொண்டிருக்கிற திருத்துழாய், அந்த திருத்துழாய் என்றென்றே கூவுமார். இந்த திருத்துழாய் எனக்கு வேணும் அப்படின்னு அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறாளாம் இந்த நாயகியானவள் என்பதாக நாம் இங்கே தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம்.
திருவடியில இருக்க எம்பெருமானுக்கு திருமுடி மேல் திருமுடியில இருந்து ஆரம்பிச்சு திருவடி வரைக்கும் எம்பெருமானுக்கு திருத்துறாய் தலைமுடி மேலையும் திருத்துறாய் உண்டு, திருமார்புலையும் உண்டு, திருத்தோள்களிலும் உண்டு, எல்லா இடத்துலையும் உண்டு. அதுல சேவடியில இருக்கக்கூடிய திருத்துறாய் ஆசைப்படுறாள் அப்படின்னு வரும்போது இவர் அந்த சேஷவிருத்தி ரொம்ப அழகாக ஆசைப்படுறார் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமான் திருவடியிலேருந்து கடைசி வச்சுக்கணும், நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோம், கோயில புஷ்பம் கொடுத்தார்னா பெருமாள் திருவடியிலேருந்து எடுத்து கொடுத்தார்னா திருவடியிலேருந்து நமக்கு வந்திருக்கணும், ரொம்ப சந்தோஷப்படுவோம் இல்லையா. அந்த மாதிரியாக இவர் அது வேணும் என்று கேட்கிறாராம். தொடர்ந்து இவருடைய பாசுரங்களை நாம் பார்க்க போறோம். மடந்தை வன் கமல திருமாதினை தடங்கள் தார்மால் வினிவு வைத்தவர் தாளின் மேல் வடங்கள் பூன் பன்னந்துழாய் மலர்க்கே இவர் மடங்குமாள் மானுதலீர் என் மடக்கொம்பே. அதனான நெற்றியுடைய பெண்களே, என்னுடைய பெண்ணானவள் எதை ஆசைப்படுகிறாள் தெரியுமா? எம்பெருமானுடைய திருவடி மேலே கோர்த்து ஒரு மாலையாக சேர்ந்து இருக்கக்கூடிய குளிர்ந்த அழகிய திருத்துழாய் புஷ்பத்துக்காகவே இவள் ஆசைப்படுகிறார். எந்த எம்பெருமானுடைய என்றால் ஸ்ரீஅப்பதியான எம்பெருமானுடைய. ஆச்சரியமாக சர்வலோகத்துக்கும் ஈஸ்வரியாக சௌந்தரியம் முதலான கல்யாண குணங்குடன் கூடியவளாக தாமரைப்பூவிலே வீற்றிருக்கும் ஸ்ரீ என்று சொல்லக்கூடிய அந்த பிராட்டியின் தன் திருமார்பிலே வைத்துக் கொண்டு எழுந்துருளி இருக்கும் எம்பெருமானுடைய திருவடி மேல் இருக்கும் அந்த திருத்துழாய் மாலை, அது எனக்கு கிடைக்க வேணும் என்பதாக இதையே சொல்லிக்கொண்டு இந்த புஷ்பத்துக்காகவே இவள் ஆசைப்பட்டு சுருண்டு விடுகிறாள் அப்படின்னு அர்த்தம். இந்த பாசுரத்துல பிராட்டியினுடைய சம்பந்தத்தை சொல்லுகிறார். போன பாட்டிலே பூமி பிராட்டியினுடைய சம்பந்தத்தை சொன்னார், அதுக்கு முன் பாட்டிலே நீலாதேவியினுடைய சம்பந்தத்தை சொன்னார்னு அழகா வருது. ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி. இந்த பாட்டிலே பெரிய பிராட்டியார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஸ்ரீதேவி. மடந்தையை வன் கமல திருமாதினை தடங்கொள் தார் மார்பினில் வைத்தவர். பிள்ளான் அழகா சொல்றார், சர்வலோகேஸ்வரியாய் சௌந்தரிய சௌகுமார் இவ்வனவதிக குணகண விபூஷிதையாய் இருந்த பெரிய பிராட்டியை அதி விசாலமாய் அதி பரிமள துளசி விலசிதமான திருமார்பில் வைத்தவர் தாயின் மேல் அப்படிங்கிற. அதாவது பிராட்டி அப்படின்னு சொல்லச்சியே சர்வலோகேஸ்வரியாய் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் சுவாமிகோபக்வயே ஸ்ரீவன் வேதம் காமிச்சு கொடுக்கறது. சர்வலோகத்துக்கும் ஈஸ்வரியா இருக்கிறோம், எல்லா லோகத்தையும் நியமனம் பண்ணவர், ஆளக்கூடியவர். எப்படி பகவான் சர்வலோகத்துக்கும் ஈஸ்வரனும், அந்த மாதிரி இவர் சர்வலோகத்துக்கும் ஈஸ்வரியாக இவர் ஆளக்கூடியவராக இருக்கார். அவனுக்கு எத்தனை ஐஸ்வர்யம் உண்டோ, ஆளுமை உண்டோ, அத்தனை ஐஸ்வர்யம் இவருக்கும் உண்டு. ஒரு குறையும் கிடையாது. எம்பெருமான காட்டிலும் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இவருக்கு கிடையாதான். ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஜெகத்தை எல்லாம் ஆளுகிறார்கள். ரெண்டு பேருடைய சொத்து தான் ஜெகத்து மொத்தமுமே. இதுல ஒருத்தருங்கிறது கிடையாது. ஈஸ்வரன் என்பவர் ஒருவர் கிடையாது, ஈஸ்வரன் என்பவர் ரெண்டு பேர். இவர்கள் ரெண்டு பேருமா சேர்ந்து ஆண்டிருக்கார் அப்படின்னு வேதம் காண்பிக்கிறது. அதனால பிராட்டியும் சொல்லச்சியே முதல்ல பிள்ளான் வந்து அதை சொல்றார், சர்வலோகேஸ்வரியாய் அப்படின்னு. எங்க ஆழ்வார் பாட்டுல எங்க இருக்குன்னா சர்வலோகேஸ்வரின் ஆழ்வார் எங்க சொல்றாருன்னா, ஆழ்வார் எங்கேயும் சொல்ல வேண்டாம், பிராட்டினாலே சர்வலோகேஸ்வரி தான், ஈஸ்வரியும் சர்வபூதானான் வேதம் சொல்லும். எம்பெருமானை சொன்ன இடமெல்லாம் பிராட்டியையும் சொல்லிருக்கிறான் அப்படின்னு சுவாமி ராமானுஜர் அருளை செய்தார். வேதத்துல பெருமானை சொன்னா கூட பிராட்டியும் சேர்த்து சொன்னதாதான் அர்த்தம், அவரை விட்டுட்டு சொன்னதா அர்த்தம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு. உபயாதிஷ்டானம் ஏகம் சேஷித்வம் அப்படின்னு ஆச்சாரியர்கள் அழகா சொன்னார். நமக்கெல்லாம் தலைவரா இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டா பெருமாளும் பிராட்டியுமா தம்பதிகள், திவ்ய தம்பதிகள். பெருமாள் மாத்திரம் இல்லை, பிராட்டி மாத்திரம் இல்லை. பெருமாள் மாத்திரம் வந்தால் அது ஒரு சித்தாந்தமா இருக்கும், பிராட்டி மாத்திரம் வந்தால் அது ஒரு தனி சித்தாந்தமா இருக்கும். ஆனால் நம்ம சித்தாந்தம் ஆழ்வாராச்சாரிய சித்தாந்தம் என்னன்னு கேட்டா, தம்பதி தெய்வதம் லக்ஷ்மி சவத்யோன்னு வேதம் காமிக்கிறது இல்லையா. அதனால தம்பதிகள், திவ்ய தம்பதிகள், சிமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியான சொல்கிறோம். அதனால அப்படி பெருமாளும் பிராட்டியமாக சேர்த்து இருக்கும். நமக்கெல்லாம் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஈஸ்வரர்களாக, சேஷிகளாக, சுவாமிகளாக,
நம்முடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்பவர்களாக அவர்கள் இருக்கிறார்களாம். ஸ்ரீ ராமாவதாரத்திலே பெருமாள் ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணான். பண்ணும்போது சதஸ்த பிரயதோ விருத்தோ வசிஷ்டோ பிராமணை சக ராமம் ரத்னமையே பீட்டே சகசீதம் எவேசையில். வசிஷ்டர் என்ன பண்ணார்னா, ராமன கூத்த ஆச்சரியமா ரத்னமயமான பீட்டத்துல உட்காந்து வச்சு அபிஷேகம் பண்ணாராம். அப்போ சகசீதம் பக்கத்துல சீதா பிராட்டியும் உட்காந்து வச்சார். ரெண்டு பேருமுக்காக சேர்ந்து அபிஷேகம் பண்றார். பட்டாபிஷேகம்னா ஸ்ரீராம பட்டாபிஷேகம் தானே சொல்றோம். அப்ப ஸ்ரீராமனுக்கு மாத்திரம் தானே பட்டாபிஷேகம் அப்படிங்கிறது கிடையாது. சீதா பிராட்டிக்கும் சேர்த்துதான் அந்த பட்டாபிஷேகம். ஏன்னா அவர் ராஜானா இவர் ராணி, ரெண்டு பேருமா சேர்ந்துதான் ஆளக்கூடியது, அப்படிதான் கணக்கு. அப்ப அவர் தானே என்ன பண்றாரு, இவர் பண்ணலையே அப்படின்னு கேட்கக்கூடாது. இவரும் சேர்ந்து பண்றாரு அப்படின்னு அர்த்தம். யாகம் எல்லாமே அப்படிதான், யாகம் எல்லாமே ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றதாதான் அர்த்தம். ஆனா இவர் தான் மந்திரங்கள்லாம் சொல்லி கஷ்டப்பட்டு பண்ணுவார். அந்த மாதிரி நீ பக்கத்துல நில்லு அப்படின்னு அவ்வளவுதான். ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றதா அர்த்தம், பலனும் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து அப்படின்னா கணக்கு. அந்த மாதிரி யாகமோ தானமோ, தானத்துக்கும் அப்படிதான், பக்கத்துல இருந்து ஜலம் செய்யறது அப்படின்னு தானம் பண்ணுவார். எல்லாமே அப்படிதான். அந்த ரீதியில சர்வலோகேஸ்வரியாக பிராட்டி இருக்க அவரை பத்தி சொல்லும்போது மடந்தையை வன் கமல திருமாதினை அப்படிங்கிறார். மடந்தை அப்படின்னா சௌந்தரிய குணம், யுவதியாக இருக்கக்கூடியவர், அது ஒரு பருவம். அந்த பருவத்திலே நித்திய இளமையோடு கூட இருக்கக்கூடியவர். பெருமாள் எப்படி யுவா அப்படின்னு பெருமாள் சொல்றதோ அந்த மாதிரி இவரை எப்பவுமே யுவத்வத்தோடு கூட இருக்கக்கூடியவர். வன் கமல திருமாதினை, அழகமான தாமரை, அழகான தாமரை பூவிலே இருக்கக்கூடிய திரு ஸ்ரீ என்கிற மாது பெண் அப்படின்னு அர்த்தம். யாட்டியார் என்ன அர்த்தம், அந்த திருங்கிற பெயருக்கே ஒரு ஆச்சரியமான வைபவம் இருக்கு. ஸ்ரீஹி இத்தேவச நாமத்தே பகவதி அப்படின்னு ஆள வந்தார் சொல்ற என்ன, அவருடைய குணங்கள் எல்லாம் இருக்கட்டும், அவருடைய அனுகிரகங்கள்லாம் இருக்கட்டும், அந்த பெயர் ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அதுவே ஆச்சரியம். ஏன்னா லோகத்துல எது எது நல்ல வஸ்தோ அதெல்லாம் ஸ்ரீனு சொல்லிட்டு இருக்கும். நல்லதை சொல்லணும்னா எதுவானாலும் முன்னாடி ஸ்ரீ சேர்க்கணும். ஒருத்தர் நல்லா இருக்கான்னு சொல்லணும்னா ஸ்ரீ சேர்த்து சொல்றோம். ஒரு ஊர் நல்ல ஊர்னா ஸ்ரீ சொல்ற ஸ்ரீரங்கம் அப்படின்னும், திருவேங்கடம் அப்படின்னும், திருவனந்தபுரம் அப்படின்னு திருன்னு சேர்த்து சொல்றோம். ஊருக்கு கூட அது இருக்கிற இடத்துக்கும் அப்படிதான், ஸ்ரீ பாஷ்யம் அப்படின்னு வேத பாஷ்யத்தை சொல்ற ஸ்ரீ பாஷ்யம், ஸ்ரீமத் ரகசியத்ரேசாரம் புஸ்தத்துக்கு பேர் இதெல்லாம். அப்போ மனுஷனுடைய பெயரை சொல்றது கூட ஸ்ரீ அப்படின்னு சேர்த்து தானே சொல்றோம். ஸ்ரீங்கிறத மங்களம், ஏன்னு கேட்டா எல்லாத்துலயும் பிராட்டி அனுகிரகம் இருக்குன்னு அர்த்தம். அனுகிரகம் இருக்கிறதுக்கெல்லாம் ஸ்ரீ சேர்த்துக்கிறோம். நாம அவரை இட்டு அவருடைய சம்பந்தத்தை நாம பெருமையா சொல்லும்படி ஸ்ரீ சேர்க்கிறோம்னா, அப்ப அது உண்மையாவே ஸ்ரீயா இருக்கிறவர் எப்படி இருப்பார். அதான் ஸ்ரீரித்தேவச நாம அப்படிங்கிறார். உனக்கு ஸ்ரீங்கிற திருநாமமே அழகானது. அப்படி எம்பெருமானுக்கு ஏற்றபடியாக சௌந்தரிய சௌகுமாரியாதி அனவதிக குணகண விபூதி தயானி, எல்லையில்லாத கல்யாண குணங்கள், சௌந்தரியம் முதலானது. மடந்தைன்னு சொல்லப்படினாலும் சௌந்தரியம் சொல்றது மடந்தை. அப்புறம் வன்கமல திருமாதினை அப்படிங்கிறபடினாலும் சௌகுமாரியம் மிருதுவானவர். ஏன்னா தாமரைப்பூல இருக்காரா, தாமரைப்பூல இருக்காருன்னா எவ்வளவு மிருதுவாகும் அப்படின்னு, தாமரைப்பூவே எத்தனை மிருதுவானது, அதுல போய் ஒருத்தர் உட்காந்துருக்காருன்னா அவர் எப்படி இருக்கணும், அவருக்கு அங்கதான் உட்கார முடியும், தாமரை பூலதான் இருக்க முடியும். வேற இடத்துல இருந்தால் அவருடைய திருமையை தாங்காது. ஒரு மர பலகையிலேயோ இல்ல மண் தரையிலேயோ இருந்தா அவர் திருமையை தாங்காதான், தாமரை பூலதான் அவர் இருக்கணுமா. அத்தனை மிருதுவானவர் தாமரை பூல வந்து வரும், நேர பறந்து வந்து தாமரை பூல பட்டும் படாத மாதிரி இருந்து தேனை குடிச்சிட்டு வந்து, அது கூட வந்து மேல உட்கார முடியாது தாமரை பூலதான், பட்டும் படாத மாதிரி இருந்து எடுத்துட்டு தான் போகும். எத்தனை மிருதுவானது அது. ஸ்ரீமத் ராமாயணத்திலே ஒரு சமயம் பெருமாளும் பிராட்டியுமாக நதியை கடந்து அந்த பக்கம் போகணும். அப்போ அதுக்கு ஓடம் கட்ட சொன்னான், ஒரு தெப்பம் ஒன்று. தெக்கணும் தான் தெப்பம் தயார் பண்ண, அங்கே பக்கத்தில் இருக்க மரத்துலேருந்து மூங்கின் மரத்துலேருந்து சில சாதனங்கள் இந்த இதெல்லாம் எடுத்து வெட்டி எடுத்து ஒரு மூணு பேருக்கு மாத்திரமாக ஒரு தெப்பம் உண்டு, தெக்கண பெருமாள் தயார் பண்ண. இவர் வந்து கைங்கரியத்துல ஒரு பெரிய நைப்புண்ணியம் இருக்கு அவருக்கு. அவர் எதை வேணா பண்ணுவார், பரணசாலை கட்டுறதும் அவரு தான், ஓடம் கட்டுறதும் அவரு தான், இது எனக்கு கட்ட தெரியாது அப்படின்லாம் சொல்ல மாட்டார். உடனே ஆச்சரியமா தயார் பண்ணாராம், மூணு பேர் போற மாதிரி. அதுல தெப்பம் பண்ணிருக்க, தெப்பம்னா வெறும் மிதக்கக்கூடிய தாற்காலிகமா, ஒரு டெம்பரரியா பர்மனன்ட் கிடையாது. டெம்பரரி எங்கேயும் நாங்க போனோம் அவ்வளவுதானே, சின்னதா பண்ணுவோம், அளவுவா பண்ணுவான். இவர் என்ன பண்ணிருக்காரு, அதுல ரெண்டு பேர் உட்கார்றதுக்கு இடம் இருக்கு, ஒருத்தர் நிக்கிறதுக்கு இடம் வச்சிருக்கேன். லக்ஷ்மண் பெருமாள் நிக்கணுமா, பெருமாளும் பிராட்டியுமாக ரெண்டு பேருமா உட்கார.
அதுல பெருமாள் உட்கார்ற இடம் ஒண்ணு, பிராட்டி உட்கார்ற இடம் ஒண்ணு பண்ண. அதுலயே அந்த பெருமாள் உட்கார்ற இடத்துல பார்த்தா தன்னா இந்த மூங்கில் பெரும்பு இருக்கு, அது மாதிரி அதெல்லாம் சேர்த்து கொடுத்து வச்சு அதுக்கப்புறம் வந்து இலைகள்லாம் போட்டிருக்க. பிராட்டி உட்கார்ற இடத்துல பார்த்தா அந்த மூங்கிலே தெரியவே இல்லை, அதுல மொத்தமும் பூர்த்தியா நிறைய இலையும் நிறைய தழையும் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வச்சு மிருதுவா பண்ணி பெருமாள் கிட்டே சொல்லிட்டேன், இது உமக்கு இது மன்னிக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த அவர் உட்கார்றதுக்கு அப்படின்னு அவருக்கே ரொம்ப ஆச்சரியம், எத்தனை அழகா பார்த்து பண்ணியிருக்காரு. தாமரை பூல இருக்கிறவருக்கு அதுக்கேற்ற மாதிரி தானே இடம் கொடுக்கணும், அதனாலதான் பெருமாள் தன் திருமார்பை கொடுக்குற லட்சுமி பிராட்டி. அந்த திருமாதினை தடங்கொள் தார் மார்பினில் வைத்தவர் அப்படிங்கிற இந்த பாசுரத்திலேயே லட்சுமி பிராட்டியை தன் திருமார்புல இருக்கிற பூல இருக்கக்கூடியவர், சமுத்திரத்திலேருந்து வந்தவர் அப்படின்னா எத்தனை குளிர்ச்சி இருக்கும், அத்தனை குளிர்ச்சியோடு வந்தவர், அந்த மாதிரி இடம் வேணுமா? ரொம்ப குளிர்ச்சியான இடம் லோகத்தில் எதுவும் பார்க்க, பெருமாளுடைய மனசு மாதிரி குளிர்ச்சி எதுவுமே இல்லை, அதனால அதுதான் நல்லது அப்படின்னு தெரிஞ்சு நேர பிராட்டியாக வந்துட்டா இருக்கு. விஷ்ணு புராணத்தில் பெருமாளும் அவரை ஏற்றுண்டார் அப்படின்னு இருக்கு. அதனால அப்படி பெருமாளுடைய திருமாவும் அத்தனை சுகுமாரமானது, பிராட்டியினுடைய திருமேனியும் சுகுமாரமான. வன் கமல திருமாதினை தடங்கள் தார் மார்பினில் வைத்தவர், தன்னுடைய தார் மார்பு திருமாலை இருக்கக்கூடிய மார்பு, திருமாலுடைய மார்புல திருமார்புலே மாலை இருக்கும் இல்லையோ, அது என்ன மாலை அப்படின்னு கேட்டா அதி அதி பரிமள துளசி விலசிதமான திருமார்பில் வைத்தவர்னு இங்க பிள்ளான் சாதிக்கிற துளசி மாலை தரிசன்ற திருமாலுக்கு பேர். தடங்கள் அதி விசாலமாய், அதி விசாலமாய் அதி பரிமள துளசி விலசிதமான திருமார்பில் பிராட்டியை வைத்தவர், அவருடைய தாளின் மேல் அவருடைய திருத்தாள் மேலே திருவடி மேலே தடங்கள், திருவடி மேலே வடங்கள் பூன் தன்னந்துழாய், வடங்கள்னா மாலையாக இருக்கு அப்படின்னு, திருமாவளி மாலையே திருவடி வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். கழுத்துல போட்டு இருக்கிற மாலையே திருவடி வரைக்கும் வந்திருக்கு என்று சொல்லலாம். இல்ல சில புஷ்பங்களையெல்லாம் பெருமாள் திருவடியிலே சமர்ப்பிப்பா, அப்படிலாம் அந்த கோயிலெல்லாம் பார்த்தாரு, நிறைய புஷ்பங்கள் மேல மேல வந்துட்டே இருந்துச்சுவா, பெருமாள் சமர்ப்பிச்சுட்டே வருவா. ஒரு காலகட்டத்துக்கு மேல என்ன பண்ணுவான்னு எடுத்து பெருமாள் திருவடி வச்சு எல்லாம் ஒண்ணு ஒன்னா திருவடியில் வச்சு கடைசியில எடுத்து கொடுத்துருவா. அந்த மாதிரி தடங்கள் தார் வடங்கள் பூன் தன்னந்துழாய் மலர்க்கேன் இவள் மடங்குமாள், அப்படிப்பட்ட குளிர்ந்த தன்னந்துழாய் புஷ்பத்துக்காகவே இவள் மடங்கும், இவள் சுருண்டு விரும்பி நிற்பாள். அந்த பூன் தன்னந்துழாய் மலரை ஆசைப்பட்டு பெறாமையாலே முடிந்தாள், ஏன் அவள் விழுந்து கிடக்கிறான்னா அதை ஆசைப்படுறாள், ஆசைப்பட்டு கிடைக்கல அதனால சுருண்டு போறாள் அப்படின்னு ஆச்சரியமா தாத்பரியம் பாதிக்கிற. வானுபலீர் என் மடக்கொம்பே, தன் பெண்ணை பற்றி சொல்லுகிறாள் மடக்கொம்பு அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டால், கொம்புனா கொம்பு போல இருக்கக்கூடியவன் அர்த்தம், அதாவது இழைத்த உருவத்திலே கொம்பு போல இருக்கக்கூடியவர் மடம் அப்படின்னா மடப்பங்கிற குணமுடையவர், பவ்யமாக இருக்கக்கூடியவர், சொல்றதை கேட்கிறவன் அர்த்தம். அப்போ அந்த மாதிரியாக வானுதலீர் அப்படின்னு தன் தோழிகளை கூப்பிட்டு சொல்றார், அழகான நெற்றியை உடையவர்களே, முதல்னா நெற்றி, வான் அப்படின்னா பிரகாசிக்கிறன் அர்த்தம், நெற்றி அழகு அப்படி இருக்கு போல இருக்கும் யாருக்கு, இந்த அம்மாவுடைய தோழிகளுக்கு. அதனால அவர்களே அழகான நெற்றியை உடையவர்களே, பிரகாசிக்கிற நெற்றியை உடையவர்களே, என் பெண் இருக்காரு இவள் இந்த மாதிரிலாம் ஆசைப்பட்டு கடைசியில் அவளை மயங்கி விழுந்திருக்காள் சுருண்டு போயிருக்காள் அப்படின்னு தாயார் பாசுரமாக பார்க்கிறோம். கொம்பு போல் சீதை பொறுத்தும் இலங்கை நகர் அம்பெரி யுத்தவர் தாளினை மேலணி பம்பவிழ் பூன் தன்னந்துடாய் மலர்க்கே இவள் நம்புவாள் நான் இதற்கு என் செய்கேன் நங்கை நீர். கொம்பு போல இருக்கக்கூடிய சீதா பிராட்டிக்காக ஒரு சமயம் ஸ்ரீ ராமாவதாரத்திலே இலங்கை நகரத்திலே அம்பினாலே அக்னியை கை வைத்து இலங்கையே எரித்தவன் எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய சிறு வடிவேலே இருக்கக்கூடிய புதிய அபிநவமான மலர்ந்திருக்கிற தன்னந்துழாய் மலர்க்கே இவள் நம்புகிறாள், அதையே ஆசைப்பட்டு கிடைக்கும் கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார். நங்கநீர் பெண்களே நான் என்ன செய்வேன், அது இவளுக்கு எப்படி கிடைக்கும், இவளுடைய ஆசைக்கு நான் என்ன பரிகாரம் செய்வேன் என்பதாக தாயாருடைய பாசுரம். நான் இதற்கு என் செய்கிறேன் நங்கநீர் அப்படிங்கிறார், என்னால் என்னதான் செய்ய முடியும், எதுக்குதான் ஆசைப்படலான்னு ஒரு விவசாய இருக்கணும், எம்பெருமானுடைய திருவடியில் இருக்கிற துழாய் அது வேணும்னு ஆசைப்படுறா,
தப்பு கிடையாது. எந்த எம்பெருமானுடைய திருவடியிலிருக்க துழாய் வேணா ராமாவதாரத்தில் இருந்த பெருமானுடைய திருவடி துழாய் வேணும் அப்படிங்கிறார். ராமாவதாரம் முடிஞ்சு கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு கலியுகம் வந்தாச்சு. இப்ப போய் ராமாவதாரத்தில் இருக்க பெருமான் அவர் திருவடியில் இருக்கிற துழாய் தான் வேணும் அப்படின்னா அகடித கடனால் சக்தியானா அவனாலே கொடுக்க முடியாது. இப்போ அப்படி ஒன்று அவனாலே கூட கொடுக்க முடியாத ஒன்றை போய் கேட்டு ஆசைப்படுறானே. ராமாவதாரம் முடிஞ்சு போச்சுன்னு நம்மள போலக்கு இவன் பெருமாள் இருக்கான் பெருமாள் திருவடி அந்த திருத்துழாய் வேணும் அப்படின்னே கேட்கிறான். அது மாத்திரம் இல்லை, ஆசைப்பட்டதுதான் ஆசைப்பட்டார். நம்மளே பார்த்தோம், வடபத்திர சாயி பெருமானுடைய திருத்துழாயை ஆசைப்பட்டார், கண்ணனுடைய திருத்துழாயை ஆசைப்பட்டான்னு இருக்குது. இப்போ இந்த பிள்ளான்னு சொல்ற இதெல்லாம் இருக்கட்டும், அந்த ஸ்ரீராமன் தயரதற்கு மகன் திருவடிகளில் திருத்துழாயை ஆசைப்படுவார் உளரோ அப்படின்னா ராமன் கிட்டவே ஆசைப்பட்டோம் யாராவது உண்டோ இருக்கிறது? கண்ணனைத்தான் எல்லாருமே ஆசைப்படுகிறார்கள். நாயிகா பாவத்தில் இருந்து ஸ்ரீ ராமனுக்கு நாயகியா இருந்து நான் பக்தி பண்றேன் அப்படின்னு யாரும் சொல்லல. என்ன காரணம் அப்படின்னா, அவர் ஏகபத்தினி விரதரா இருக்கிறவர், சூர்பனத்தின்னு ஒருத்தி தான் நான் வரேன் நாயகியா இருக்கேன்னு சொல்லி வந்தா கடையில் அவளுக்கு காது மூக்கும் போச்சு அப்படின்னு தானே ராமாயணத்துல பாக்குறோம். அது பெருமான் ஏகபத்தினி விரதர் அந்த விரதத்துல இருக்கிறபடினால இன்னொருத்தர் போய் ஆசைப்பட்டோம்னு வச்சுக்கோங்க, அது அந்த விரதத்துக்கு அழகில்லை. பெருமானுடைய அந்த ஒரு குணம் அப்படின்னு ஒன்று சொல்லியும் அதுக்கு அழகு சேர்க்கணும். கிருஷ்ணன் கிட்ட ஆசைப்படுறார், இன்னைக்கு ஆண்டாள் ஆசைப்படுறார் அப்படின்லாம் இருக்கு. அது எத்தனை பேர் ஆசைப்பட்டாலும் கண்ணன் ஏற்றுப்பான். ஆனால் ராமனுக்கு அது அழகாக பொருந்தல். அவர்கள் சில இடத்துல சொல்றார், இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் அப்படிங்கிறார். திருமங்கையாழ்வார் ரெண்டு பேர் வந்திருக்கார் வில்ல கையில் எடுத்துன்னு, வெண்சிலையே துளையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார், கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினை மரவிந்தம் அடியும் அப்படே, அவ்வண்ணர் தவறு நிலைவ கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே அப்படின்னு பாக்குறோம். ரெண்டு பேரும் வந்திருக்காளே முன்னாடி அப்படிங்கிறார். கையில வில்லட்டும் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. திருவங்கையாழ்வார் ஆசைப்படுறார், சில சமயம் இவ ஆசைப்படுவா பெருமானுடைய ஒரு அழகினாலே, பெருமாளுடைய ஒரு கல்யாண குணத்தினாலே என் பெண்ணும் ஆசைப்படுறார், ராமன் மேல ஆசைப்படுற, ஆனா அது என்ன அந்நியாயம் அப்படிங்கிறார் ஆழ்வார். இந்த பிள்ளான் ஸ்ரீசுக்தி பாருங்க, அவையெல்லாம் ஆசைப்படலாம், முன்னாடி சொன்னதெல்லாம் ஆசைப்படலாம் தப்பு இல்லை, ஆனா என்ன அந்நியாயம் ராமனை போய் ஆசைப்படுறாளே. அவையெல்லாம் ஆசைப்படலாம் திவ்யாத்ம குணங்களாலும் திவ்ய ரூப குணங்களாலும் பரமபுருஷ திவ்ய மகிஷியாய் சர்வ மகேஸ்வரியான பெரிய பிராட்டியிலும் உத்கிருஷ்டதரையாயிருந்த ஸ்ரீ ஜனக சக்கரவர்த்தி திருமகளுக்காக இலங்கை நகர் அம்பரி வைத்த தயரதன் மகன் திருவடிகளிலே திருத்துழாயை ஆசைப்படுவார் உளரோ, இவள் திருத்துழாயை ஆசைப்படான் என்றாள், நான் இதற்கு என் செய்கேன் நங்கை நீர் என்று கூப்பிடுகிறாள் அப்படின்னா நம்ம அதில் போய் யாராவது ஆசைப்படுவாள். ஏகபத்தினி விரதம்னா சாதாரணமானது கிடையாது. பெருமானுடைய ஏகபத்னி விரதம் சொல்லி பிராட்டி கிட்ட அத்தனை ஆசைப்பட்டார் அப்படின்னா பிராட்டிக்காக எதை வேணா செய்வார். மான் கொண்டு வரணும் பின்னாடி போற அருள். அது மாத்திரம் இல்லை, இங்கிருந்து அணையை கட்டி அந்த பக்கம் போய் லங்கையில் போய் லங்கை நகரத்தை மொத்தத்தையும் பஸ்மம் ஆகியிருக்க இவர் ராத்திரி எரிச்சிருக்க யுத்தத்திலே. முன்னாடி அனுமான் எரிச்சது போக இவர் வேற எரிச்சிருக்கேன்னு ராமாயணத்துக்கு வரும். ஒரு நாள் ராத்திரி லங்கையை எரிச்சுட்டா எல்லாரும் தீ வச்சுட்டான். அப்போ ஒரு சீதைக்காக இத்தனை படாதபாடு பொதுவாகும். உமக்கு மனைவி வேணும்னா சமுத்திரத்தை என்ன தாண்டி வந்து சந்தை போட்டு ஜெயிச்சா வாங்கிக்கோங்க அப்படின்னா பாத்துக்கிறேன் அப்படின்வாங்க. இந்த உலக கஷ்டப்பட்டு இந்த தேவையா அப்படின்னு தோணிக்கு வரும். அதுவும் ராஜாக்கள் ராஜானோ பகுவல்லமா வடக்கு பல பேர் இருக்கா ராஜாக்களுக்கு. ஆனால் அப்படி பெருமாளுக்கு சீதா பிராட்டி கிட்ட ஒரு வியாமோகமா என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, சீவை குண்டத்துல பெருமாள் கருளியர் அங்க பெரிய பிராட்டியோட கூட இருக்கார். அந்த பெரிய பிராட்டியார் மாதிரி இல்லையா இவர், அவரை காட்டிலும் உயர்ந்தவர் இருக்காங்க. போன பாட்டுல பெரிய பிராட்டியாரை பார்த்தோம், இந்த பாட்டுல பெரிய பிராட்டியாரை காட்டிலும் உயர்ந்தவர். எந்த விதத்தில் உயர்ந்தவர்னா, திவ்ய ஆத்ம குணங்களாலும் திவ்ய ரூப குணங்களாலும் பரமபுருஷ திவ்ய மகிஷியாய் சர்வ மகேஸ்வரியான பெரிய பிராட்டியிலும் உயர்ந்தவரான சர்வலோக மகேஸ்வரியா இருக்கிறவர் பெரிய பிராட்டி. அப்போ பெருமாளுக்கு திவ்ய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பரமபுருஷ திவ்ய மகிழ்ச்சி, வேதம் புருஷ சூக்தத்தில் சொல்லக்கூடிய பரமபுருஷன் இருக்காங்க, அவனுக்கு திவ்ய மகிழ்ச்சியா இருக்கிறவர். ஆனா அவனை காட்டிலும் உயர்ந்தவராக இங்க ஜனகதேவ ஜனக மகாராஜருடைய குமாரி ஜானகி, ஸ்ரீ ஜனக சக்கரவர்த்தி திருமகள் அவள் இருக்காரா. எந்த விதத்துல அவனை காட்டிலும் வசத்தினா,
திவ்ய ஆத்ம குணங்களாலும், ஆத்ம குணங்களாலையும் திவ்ய ரூப குணங்களாலும் அப்படின்னா அழகினாலையும் அப்படின்னு குணங்கள். அப்புறம் அழகு பெருமாளுக்கே சீதா பிராட்டி கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டா மூணு விஷயம் சொல்றான். ராமாயணத்துல ஸ்ரீராமன் கிட்ட கேட்கறான், நமக்கு பிராட்டி கிட்ட எந்த விஷயம் பிடிக்கும் அப்படின்னா மூணு விஷயம் சொல்றார் அவர். பிரியாவுக்கு சீதாராமஸ்ய தாராக பித்ரு கிருதா விதி குணாது ரூப குணாச்சாபி. முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டானா, எங்க அப்பா வந்து இவரை கல்யாணம் பண்ணி கொடுத்தார் அதனால பிடிக்கணும். இது முதல் அப்பாவை பார்த்து இவரை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தார். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா குணாத், ஆச்சரியமான கல்யாண குணங்கள் எல்லாம் உடையவர். மூணாவது ரூபா, ஆச்சரியமான அழகு உடையவர். இந்த மூணு காரணங்கள்னாலே பிரீத்தி பூயோபியவர்தத, நாளுக்கு நாள் பிரீத்தி அதிகமாகிட்டே இருக்கான். முதல் வருஷம் போடையில ரெண்டாவது வருஷம், ரெண்டாவது வருஷம் போடையில மூணாவது வருஷம், மூணாவது வருஷம் போல இருக்காது நாலாவது வருஷம், நாலாவது வருஷம் போல இருக்காது அஞ்சாவது வருஷம். நமக்கும் அப்படிதான் இருக்கும், ஆனா நமக்கு குறைஞ்சிட்டு வரும் அது அதிகமாயிட்டே வரும். நமக்கு முதல் வருஷம் போல அஞ்சாவது வருஷம் இருக்காது, ஏன்னா குறைஞ்சிட்டே இருக்கு. ஆனா அங்க எப்படி கேட்டா முதல் வருஷம் போல அஞ்சாவது வருஷம் இல்லையா, ஏன்னா அஞ்சு மடங்கு அதிகமா இருக்கு. அங்க இந்த ஸ்லோகத்தை எப்ப சொல்றா தெரியுமோ, ஐயோ பன்னெண்டு வருஷம் பிரிச்சு சொல்ற அப்படின்னா வருவோம். பன்னெண்டு வருஷம் கழிச்சு பன்னெண்டு மடங்கு பிரீத்தி அதிகமா இருக்கான் பெருமானத்தை சீதா பிராட்டி கிட்ட. இந்த மூணு காரணங்கள்னாலே பிரீத்தி அதிகமா இருக்கு அப்படின்னா எப்படிப்பட்டவரா இருக்கணும். அப்போ பெருமானே அத்தனை ஆசைப்படுற, அதுக்கு காரணம் என்னன்னா அதான் குணம். திவ்ய ஆத்ம குணங்களாலும் சீதை குண்டத்தில் இருக்கிற பிராட்டிக்கு இருக்கிற ஆத்ம குணங்களை காட்டும் சீதா பிராட்டிக்கு ரொம்ப அதிகம். ஏன்னா காக்காசுரம் வந்து சரணாகிதி பண்ணும்போது இந்த அசுரனுக்கே அவர் வந்து அபயம் கொடுக்கிறார். காக்காசுரன் சரணாகிதியே பண்ணல, பண்ணாம இருக்கும்போது அந்த காக்கத்தை பிடிச்சி திருச்சி போட்டு பெருமாள் காலில் உட்காந்து அதை படும்படி பண்ணி சரணாகிதி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றவர். ராவணன் கிட்டவே உபதேசம் பண்றவர், நீ போ விதித்தி தர்ம சரணாகிட வச்சலா ராமங்கிட்ட போய் என்ன ஒப்படைச்சிட்டு நீ சௌக்கியமாக இரு ஆனந்தமாக இரு அப்படின்னு ராவணன் கிட்ட உபதேசம் பண்ணக்கூடியவர். இதெல்லாம் ஸ்ரீகுண்டத்துல தயாரா பண்ணார் இல்லையே, ஜனக சக்கரவர்த்தி திருமகள் தானே இந்த காரியங்கள் எல்லாம் பண்ணார். அதனால இந்த குணங்களை எல்லாம் பார்த்தா ராவணனுக்கு உபதேசம் பண்ணார், அப்புறம் காக்காசுரனுக்கு சரணாகதி பண்ணி வச்சார் அப்படின்னு இதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமான குணங்கள். இதுக்காகவே வந்து அவதாரம் பண்ணிருக்கார், இதுக்காகவே காற்றல் கூட வந்திருக்கார், சுக்ரீவனுக்கு ஒரு கடாட்சம் பண்ணாரு, இந்த கடாட்சத்திரம் சுக்ரீவனுக்கு ராஜ்யம் கிடைச்சது, இப்படிலாம் தானே பார்க்கிறோம் நம்ம. அதனால இந்த குணங்கள்னாலையும் ரூபத்தினாலையும் கேட்க வேண்டாம். நேற்று பார்த்தோம் இல்லையா, சயாச ராஜர்ஷி சுதோபிராமியா சமேயிவான் உத்தம ராஜகன்யா அதீவ ராமஹா சுசுகே அதிகாமையாங்கிற, அதீவ ராமஹா சுசுகே, ராமன் ரொம்ப பிரகாசிக்கிறாரா, சீவை குண்டத்தில் இருக்கிறத காற்றிலும் இப்ப நல்லா பிரகாசிக்கிறார். ஏன்னா அங்க இருக்கிற விராட்டி இங்க இல்லை, இவர் வேற மாதிரி இருக்கார், இன்னும் உத்கிருஷ்டமா இருக்க அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்க. அதிகாமயா விபு ஸ்ரீயா விஷ்ணு ரிவாமரேஸ்வரா அப்படின்னு வால்மீகி அழகா சொன்னதை பார்த்தோம். அதனால கொம்பு போல் சீத்தை பொருட்டு இலங்கை நகர் அம்பு எரிய உய்த்தவர் சங்கையை பஸ்வம் ஆக்கினவர் தாளினை மேல் அணி வம்பவிழ் தன்னந்துழாய் மலர்க்கே வம்பு அவிழ் அப்படின்னா வம்புனா புது புதியதான அப்படின்னு அர்த்தம், அவள்னா மலர்ந்திருக்கிற தன்னந்துதாய் அப்படின்னு ஒரு அர்த்தம். இவள் நம்புமாள் அதுக்கே ஆசைப்படுறாள், நான் இதற்கு என் செய்கிறேன், நான் என்னதான் பண்ணுவேன், இனிமே என்ன பண்ண முடியும், யோ அதை போய் கொண்டு வா அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தன்னுடைய ஆத்திராமையை தாயார் சொல்லுகிறார். நங்கநீர் நீரும் ஓர் பெண் பெற்று நல்கினீர் எங்கனே சொல்லுகேன் யான் பெற்ற ஏழையை சங்கென்னும் சக்கரம் என்னும் துணா என்னும் இங்கனே சொல்லும் இராப்பகல் என் செய்கேன். நங்கைகளே நங்கை நீர், பெண்களே தாயார் சொல்ற பார்த்தோம், பெண்களே இங்கே வாருங்கள், நீங்களும் தான் பெண்களை பெற்றீர்கள், அந்த பெண்களை பெற்று வளர்த்தீர்கள், நல்லபடியாக வளர்த்தீர்கள், நான் வளர்த்த பெண்ணை நான் என்ன என்று சொல்லுவேன், இவளுடைய செய்கை எல்லாம் என்னாலே சொல்ல முடியாதபடி இருந்து கொண்டிருக்கின்றன. என்ன என்றால் சங்கம் என்றும் சக்கரம் என்னும் தன்னந்துழா என்றும் இதையே ராப்பகல் ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருக்கும், நான் என்ன செய்வேன் அப்படின்னு நினைப்பான். லோகத்துல எல்லாருக்கும் தான் பெண் குழந்தை இருக்கு, எல்லாருக்கும் தான் அழகா வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான், ஒரு குறவும் இல்லை, பெருமாள் தான் கல்யாணம் எடுக்கன்னு ஒரு குழந்தை சொல்லுவோம் இப்படி சொல்லிட்டு இருக்கான். பெருமாள் சொன்னா கூட பரவாயில்ல, சங்கன்னும் சக்கரம் என்னும் பூர்த்தியா சொல்ல முடியலையா உங்களுக்கு. அதாவது என்னங்க பிள்ளான்னு சொல்ற, எம்பெருமான் திருவாழியும் திருச்செங்கும் ஏந்தி அருளும் இவ் அழகை காண வேணும் என்றும், திருச்செங்கு இருக்கக்கூடிய எம்பெருமானை காக்கணும்,
சக்கரத்தோடு இருக்கக்கூடிய எம்பெருமான் அழகை பார்க்க வேண்டும். அப்புறம் மத்திய கூர்ம வராக ஜசங்கேய திவ்ய அவதார விசிஷ்டனாய் திவ்ய கிரீடா விசிஷ்டனாய் ஸ்ரீ வைகுண்ட நாதனாய் இருந்தவனுடைய திருவடிகளிலே திருத்துழாயை தத்த திசையிலே பெறவேணும். ஸ்ரீ வைகுண்டத்தில் இருக்க பெருமான் ராமாவதாரத்த பெருமான் அந்த பெருமானுடைய திருத்துழாய் வேணும், அந்தந்த நிலையில இருந்த பெருமானுடைய திருத்துழாய் வேணும் அப்படின்னு சொல்றாங்க என்று சொல்ல புக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாளாம். முடிய சொல்ல மாட்டா, அதே சொல்ல முடியலையாம். சங்கு என்னும் சக்கரம் என்னும் துதா என்னும் அது மட்டும்தான் சொல்றார். சங்கு சக்கரம் துதாங்கிறார். சங்கை தரித்து கொண்டிருக்கிற ஆச்சரியமான அழகான எம்பெருமானுடைய திருத்துழாய் வேணும் அப்படின்னு சொல்ல ஆசைப்படுறா. சங்குன்னு ஆரம்பித்து மேல சொல்ல முடியும், சக்கரம்னு ஆரம்பித்து மேல சொல்ல முடியும், சுதாயின் ஆரம்பித்து மேல சொல்ல முடியும். இப்படி சொல்ல முடியாமல் அப்படியே சங்கு அப்படிங்கிற அப்படியே கையை தந்து அந்த உடம்புலாம் தளர்ந்து போய் மெலிந்து போய் என்று ராப்பகல் இதே காரியம் ராப்பகல் கூப்பிடா நிற்கும். அங்கு நீர் உங்களுடைய பெண் பிள்ளைகளும் எம்பெருமானை ஆசைப்பட்டு பெறாமையாலே அத்தியந்தம் அவசரநிலைகளானவர்கள் இப்பாடுபட்டாலும் உதவோ. அழகா சொல்ற பெருமான் மேல ஆசைப்பட்டா நிறைய பேர் இல்லை. பெண்கள்லாம் நம்மளே நிறைய பார்த்துருக்கோம். கோயிலே போற பெண்கள், கோயிலே கத்தியில் போற பெண்கள் நிறைய பேர் பார்த்துருக்கோம். நாமளும் எனக்கு பெருமாள் தவிர வேற யாரும் கிடையாது அப்படின்ட்டான். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற சில பெண் குழந்தைகள், காஞ்சிபுரத்தில் இருக்கிற பெண் குழந்தைகள் அவள்தான் எங்களுக்கு வந்து எங்க பெருமாளை சேவிக்கிறவளா பார்த்து கல்யாணம் இருந்தோம் அப்படின்னு சொல்றது இப்ப கூட பார்க்கணும். இந்த காலத்துல கூட உண்டு, இங்கேதான் இருக்கணும், வேற எங்க இப்படி அங்க எங்க அனுப்பிச்சிடாதோ, இந்த பெருமானை இந்த பெருமானை சேவிச்சு இருக்கணும், அப்படி யாராவது இருந்தா பாருங்க அப்படின்லாம் சொல்றது. இதெல்லாம் ஆசைப்பட்டு பார்த்துருவோம். ராமாவதாரத்தை இருக்க அந்த துளசி வேணும் அப்படின்னு யாராவது கேட்கறாங்களா? இந்த கிருஷ்ணாவதார துளசி அத்தியாவதார துளசிதான் ஆசைப்படுவான். உங்களுடைய நீங்களும் எம்பெருமானை ஆசைப்பட்டு பெறாமையாலும் எம்பெருமானை ஆசைப்படுவோம் அப்படின்னு பார்த்துருக்கோம். நம்ம பெறாமையாலே அத்தனை மவசான இல்லை அது கிடைக்காமல் கஷ்டப்பட்டு பெருமானை ஆசைப்பட்டு அது கிடைக்காமல் கஷ்டப்பட்டு உடம்பெல்லாம் நோய் வந்து வெளிந்து போனவர்கள் அப்படி யாராவது பெண் பிள்ளைகள் இருந்தோம், இது என்ன அநியாயம்? அவகிட்ட நியாயம் கேட்கிறேன். இப்பாடு பட்டாது முழரோ இவள் பட்டது ஏன் இவ என்னது அப்படிதான் முத்திருக்காங்கன்னா அதான் சொல்றா. சங்கம் என்னும் சக்கரம் என்னும் துதா என்னும் இங்கனே சொல்லு, இதையே தான் சொல்லி கொண்டிருக்கோம். இராப்பகல் அகோராத்திரம் அப்படின்னு சொல்லலாம் சம்ஸ்கிருதத்துல. இங்கனே இராப்பகல் கூப்பிடா நிற்கும் அப்படின்னா பகவத் குணங்கள் நிலமானாலும் குண விசிஷ்டருடைய பேச்சு நிலமல்லவிதே சதா பரகுணா விஷ்ணு திருஷ்டவியா என்று பார்க்கும் அதொழிய சொல்ல முடியாதிரே, ஆனாலும் நான் அறிந்த மாத்திரம் சொல்லுகிறேன். அதான் சொல்றார், எங்கனே சொல்லுகிறேன் அப்படிங்கிறாரு. நான் எப்படி சொல்வேன் அப்படிங்கிறா, என் பெண் இருக்காளே அவளுடைய நிலைமையை நான் எப்படி சொல்வேன் அப்படின்னா என்னால சொல்ல முடியாதபடி இருக்குது. ஏன் சொல்ல முடியல அப்படின்னா பெருமாளுடைய குணங்களை பத்தி சொல்லுன்னா சொல்லிட்டு போயிடறான், ஆனா பெருமாளுடைய குணங்கள்லயே ஈடுபட்டு இருக்காள், அவளுடைய வைபவத்தை சொல்லுன்னா நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு அர்த்தம். பகவத் வந்து சொன்ன திருவரங்க சமுதனா இருக்காரோ இல்லையோ, அவர் வந்து ராமானு நூற்றாந்தாதி அருளி செய்யார். அதுல நான் வந்து பகவத் ராமானுஜருடைய கீர்த்தியை பேச போறேன். எம்பெருமானாருடைய அவந்தன் பெருங்கூர்த்தி முழிந்திடவே அப்படிங்கிறார். அவனுடைய பெருங்கீர்த்தியை நான் சொல்ல ஆரம்பிக்க போறேன் இப்போ அப்படின்ன. அதுக்கு அடுத்த பாட்டுல கூரத்தாழ்வானை பத்தி சொல்ற. மொழியை கடக்கும் பெரும் புகழான் பஞ்சமக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய அப்படின்னு பாக்குறார். அப்ப அதுல சொல்ற எம்பெருமானார் ராமானுஜருடைய பெருமையானா சொல்லிடுவேன், இவர் பெருமையை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு. மொழியை கடக்கும், மொழியை கடந்து நிக்கிறவர் அவர் பெருமையை சொல்லலாம், இவர் பெருமையை சொல்லி முடியாது என்ன ஆனாலுமே அப்படின்னு. அந்த மாதிரி எம்பெருமானுடைய வைபவத்தை சொல்லலாம், ராமாவதார வைபவம் தான் சொல்லிடலாம், கிருஷ்ணாவதார வைபவம் தான் சொல்லிடலாம். அதுல ஈடுபட்டு இருக்கிற இந்த பெரும் பெண் இருக்காது, இவளுடைய வைபவத்தை நான் என்ன என்ன சொல்லுவேன் அப்படின்னு. சதா பரகுணா விஷ்ணோ திரஷ்டவியா என்று பார்க்கும் அது ஒழிய என்ன பார்த்துட்டு இருக்கலாமே தவிர சொல்ல முடியாது இப்படி இருக்காங்க பார்த்துட்டு இருக்கலாம். அபிரூபியம் பாசா மகோச்சரம் அபிரூபியம் அப்படிங்கிற சுவாமி தேசி பெருமாளுடைய அழகை பத்தி சொல்லும்போது ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் சொல்லும் போது அந்த அழகு இருக்கோயோ அது வெறும் கண்ணால பார்த்துட்டு இருக்கலாமே தவிர அதை வாயால சொல்ல முடியாது, வாயால சொல்றதுக்கு நிலமில்லை. பார்த்துட்டு இருக்கலாம், ஆமா அவ்வளவுதான் பண்ண முடியும். பெரிய நீர்வீழ்ச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நயாகரா ஃபால்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, ரொம்ப பெரிய நீர்வீழ்ச்சி. என்ன பண்ணணும் கேட்டால் தூரத்துலேருந்து பார்த்துட்டு வரணும் அவ்வளோதான், அதோட கூட நானும் குதிக்கிறேன்னு போகக்கூடாது. அந்த மாதிரி தூரத்துலேருந்து பார்க்க முடியும் அவ்வளோதான், அத்தனை ஆச்சரியமானது. நம்ம வேற ஒன்றும் பண்ண முடியாது, இதை
அந்த மாதிரி இவள் வைபவத்தை நான் பார்த்துன்னு இருக்கலாமே தவிர என்னால எப்படி சொல்ல முடியும்? அப்ப நான் எப்படி சொல்லுவேன்? எங்கனே சொல்லுகிறேன்? யான் பெற்ற ஏழையை. அப்போ இவள் இருக்காளே, யான் பெற்ற ஏழையை, யான் பெற்ற சபலையை நான் என்ன என்று சொல்லுவேன்? அங்கென்னும் சக்கரம் என்னும் துதாய என்னும் ஏழைனா சஞ்சலமான கல்விகள் அப்படின்னு. இங்கனே சொல்லுகேன், இங்கனே சொல்லும் இராப்பகல் என் செய்கேன். நங்கமீர் நீரும் ஓர் பெண் பெற்று நல்கினீர். ஓர் பெண் பெற்று, நீங்களும் ஓரொரு பெண்களை பெற்று வளர்த்தீர்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஆளுக்கு ஒரு பெண் இருக்கா, எல்லாரும் இருக்கா? உங்களுக்குலாம் ஆளுக்கு ஒரு பெண் இருக்கா, பெண்ணை பெற்று வளர்த்தீர்கள் அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ஓர் பெண் பெற்று அப்படின்னா உங்களுக்கும் ஒரு விலட்சணமான ஒரு ஒப்பற்ற பெண் இருக்கா, ஏன்னா பகவானை ஆசைப்படுறவா உண்டு. உங்களுக்கு உங்க பெண் ரொம்ப நல்லவளாச்சே, இந்த மாதிரி பெண் லோகத்துல உண்டா? உங்க அத்து பெண் ரொம்ப நல்லவளாச்சே, இந்த மாதிரி பெண் லோகத்துல உண்டா? பெருமாள் கிட்டே பக்தியோட இருக்காள், இவ்வளவுதானே இருக்கா? இவ்வளவு மாதிரி யாராவது இருக்காளும்? இவள் படுத்துற பாடு இருக்கு இல்லையா, இல்ல இவள் படுற பாடு இருக்கள், யாராவது இப்பாடுபட்டார் உள்ளாரோ? நல்ல பெண் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா எம்பெருமான் கிட்ட பக்தியோட ஆச்சரியமா இருக்காங்கிறது தானே அப்படின்ன. என் செய்கேன் என்னுடைய பேரை, என் கோமலம் என் சொல்லும் என் வசமும் அல்லல் நங்கநீர். மின்சை பூன்மார்பினன் கண்ணன் கடல் துடாய், பொன்சை பூன் மென்முலைக்கு என்று நிலையுமே. நான் என்ன செய்வேன்? என்னுடைய பேதையாக இருக்கக்கூடிய, அதாவது நான் சொன்ன வார்த்தையை கேட்க தெரியாதவளான கோமலம் போன்ற, அதாவது மிருதுவான துக்கத்தை தாங்க மாட்டாத சுபாவத்தை உடையவளான இந்த பெண்ணான நான் சொல்வதையும் கேட்க மாட்டாள். என்னுடைய வசமாகவும் இவள் இருப்பதில்லை. இவள் ஆசைப்படுவது மின்சை பூன் மார்பின, பிரகாசிக்கக்கூடிய ஆபரணத்தையுடைய திருமார்பை உடைய கண்ணன், அவனுடைய திருவடிகளிலே இருக்கக்கூடிய திருத்துழாயே தன்னுடைய மார்புகளுக்கு வேணும் என்பதாக ஆசைப்பட்டு அது கிடைக்காமையாலே மெலிந்து போய் நிற்கிறாள். நான் என் செய்கிறேன் என்ற அர்த்தம். என் செய்கிறேன் பாட்டு ஆரம்பம். இதுல என்ன அடிப்படை என்று சொல்றேன்னா, என் சொல்லும் என் வசமும் அல்லல். என் சொல்லுக்கு வசப்பட்டவள் இல்லை, இதுக்குமே எனக்கு வசப்பட்டவளே இல்லை, எல்லாம் என்னை தாண்டி போனவர்கள். திருவங்கியாழ்வார் சொல்றார், நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறா என் பெண்ணு, நான் என்ன பண்ணது அப்படிங்கிற அந்த மாதிரியாக. என் சொல்லும் என் வசமும் அல்லல் விவேகரகிதையாய் விரக வியசனாசகிஷ்ணுவால் இருந்த என்னுடைய பெண் பிள்ளை, என் சொல்லும் என் வசமும் அல்லல் நங்கமீர் அப்படிங்கிற. இவள் ரொம்ப விவேகரகிதையாய் என்னுடைய பேரையும் சொல்றாள். இவள் இதை ஆசைப்படலாம், இதை ஆசைப்படக்கூடாது என்று தெரியாம என்னன்னைக்கோ நடந்ததெல்லாம் வேணும் கேட்கிறார்கள். அதுவும் இல்லாமல் துக்கத்தை தாங்கக்கூடிய ஒரு சக்தி இல்லாதவள், மானச துக்கத்தை கூட தாங்காமல் உடம்பானது மெலிந்து போகும்படி இருக்கக்கூடியவள், விரகத்தை தாங்க முடியாதவள், அவ்வளவு மிருதுவான இவள் எம்பெருமானுடைய திருவடி திருத்துழாய் வேணுங்கிற நிறைகே ஔஜ்வல்ய மௌக்திக ஆராதி திவ்ய பூஷண பூஷித வக்ஷஸ்தனாயிருந்த வக்ஷஸ்தலனாயிருந்த வந்துவரை பெருமான் திருவடிகளிலே திருத்துழாய் தத் சம்சேஷார்த்தம் மங்களமான பூஷணங்களாலே அலங்கிருதமான தன்னுடைய மென்முலைக்கு என்று மெலியான் இருக்கும் என் செய்கேன். பெருமானும் அழகான திருவாபரணங்கள்லாம் சாத்தின்றிருக்கான். மின்சை பூன் மார்பினன் அப்படிங்கிற மின்னக்கூடிய ஆச்சரியமான திரு ஆபரணங்களை உடையவன் அப்படின்னு. இவளும் அழகான ஆபரணங்கள்லாம் தெரிச்சின்றிருக்காளாம். பொன் செய் பூன் மென்முலை அப்படிங்கிற இவளும் பொன்மயமான பிரகாசிக்கக்கூடிய ஆபரணங்கள்லாம் இவன் தெரிச்சின்றிருக்கான். அவனும் அழகான ஆபரணம் நினைச்சிருக்கான். பெருமாளும் பிராட்டியும் போல சேர்த்தி செயல் பார்த்தா ரெண்டு பேருக்கும் ஆபரணங்கள்லாம் நிறையா பார்த்தீங்க. அப்போ பிள்ளை அழகா சொல்ற, இவ ஆபரணம் தரிச்சிருக்கிறதுல அவனுக்காகும், சூடகமே தோல்வெளியே தோடே செய்ப்பூவே பாடகமே என்னன்னே பல்கரணம் யாமுடிவோம் அப்படிங்கிற ஆண்டார். எனக்கு இத்தனை வேணும்னா எதுக்காக கேட்டா, கண்ணனுக்காக தான் ஆடை இருப்போம், உன்னோட சேர்ந்து இருக்கிறதுக்காக இத்தனை ஆபரணங்கள் எல்லாம் வேணும் அப்படிங்கிற. தத் சம்ஸ்லேஷார்த்தம் மங்களமான பூஷணங்களாலே அலங்கிருதமான, எம்பெருமானுக்கு ஏற்றபடி இருக்கணும் இல்லையோ. ஆனா மண்டல் என்ன பண்ணாருன்னா, எம்பெருமானுடைய மாலை இருக்கு இவர் ஓட்டுக்கிறேன், ஆனா அவனுக்கு ஏற்றபடி நான் இருக்கணும், தனக்கு அழகா இருக்கா அப்படின்னு அந்த மாலையை தான் தரிச்சென்று தான் கண்ணாடியில் பாக்குறார்.
தலையில வந்து கண்ணனுக்கு ஏற்றதா இருக்குமா அப்படின்னு, அந்த மாதிரி நிறைய ஆபரணங்கள் எல்லாம் தரித்து கொண்டு அவனுக்கு ஏற்றவளாக நான் இருப்பேனா அப்படின்னு பார்த்துருக்கோம். அவனுடைய திருமார்பு மின்சை பூண் மார்பினான், அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய திருமார்பு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாளாம் சிவன். அப்படி இருந்து கண்ணன் கடல் துழாய், அவனுடைய திருத்துழாய் தனக்கு வேணும் என்று ஆசைப்படுகிறான். அப்படி பொன்சை போன் மென்முளைக்கு என்று வெளியுமே அப்படியே நினைத்து மெலிந்து போகிறாள். அலங்காரம் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டு அது கிடையாமையாலே மெலிந்து போகான் என்கிறாள் என்றபடி என் செய்கிறேன், நான் என்ன செய்ய கடவேன் அப்படின்னா, எம்பெருமானுடைய திவ்ய பூஷணத்தை சொல்லும் போது மௌக்திக ஹாராதி திவ்ய பூஷண பூஜித அப்படின்னு சொல்றாரு. முத்து ஹாரம் முதலானதெல்லாம், முத்து ஹாரம் முதலானதெல்லாம் உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். வெளியும் நோய் தீர்க்கும் நம் கண்ணன் கடல்கள் மேல் மலிபுகழ் வன்குருகூர் சடகோபன் சொல் ஒலிபுகழாயிரத்து இப்பத்தும் வல்லவர் மலிபுகழ் வானவர் காவர் நற்கோவையே. பாட்டு பலஸ்ருதி 11வது பாசனம். மெலிந்து போகிறாய் என்று இருக்கக்கூடிய ஒரு வியாதி, அந்த விரக வியாதி, அந்த வியாதியை தீர்ப்பவன் கண்ணன். அவனுடைய திருவடிகள் மேலே நல்ல, அதை பற்றி சொன்ன இந்த பாசுரங்கள் நல்ல புகழோடு கூடிய திருக்குறுகூர் நகரத்திலே ஆழ்வார் திருமணிலே இருக்கக்கூடிய ஆழ்வார் அருளி செய்த அவருடைய சொல்லான ஒலிப்புகழ் ஆயிரத்து கோஷிக்கக்கூடிய கொண்டாடப்படக்கூடிய ஆயிரம் திருவாயுமை ஆயிரம், அதில் இந்த பத்தும் யார் வல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நித்திய சூரிகளுக்கு நல்ல சேர்த்தியாக இருப்பார்கள். நித்திய சூரியர்கள் எப்போதுமே எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நல்ல சேர்த்தியாக இவர்கள் போனால் அவர் சந்தோஷப்படுவார், ஏன்னா நன்னா பாடக்கூடியவர்கள் இவர்கள் வருகிறார்கள் அப்படின்னு அவர்களுக்கு பிரியமாக இருப்பார்கள். வேத பாராயணத்துல நன்னா பாராயணம் பண்றா யாராவது ஒண்ணு அனுப்பிச்சுக்கோங்க, எல்லாருக்கும் சந்தோஷம், வாங்க உங்க அவரை கூட்டிட்டு இவர் வந்திருக்காரு அப்படின்னு. பாராயணத்துக்கு நாலு பேர் வந்தா நல்லது தானே, ஜபமா இருந்தா தான் தனியா இருந்து பண்ணணும், நாலு பேரா இருக்கக்கூடாது, பாராயணம் நாலு பேரா இருந்து பண்ணணும். அந்த மாதிரி நித்திய சூரிய எல்லாம் என்ன பண்ணாலும் இந்த பத்து பாட்டு தெரிஞ்சவர் வந்தான்னு வச்சுக்கோங்க, சீலிக்கின்ற கலவா ரொம்ப சந்தோஷப்படுவார், நம்ம குருத்தில அழகா வந்திருக்காரு. கண்ணன் மேலே இருக்கக்கூடிய நம்மாழ்வார் அவர்கள் செய்த பாட்டு நாலு வரி, முதல் வரியில கண்ணனை சொன்னார், ரெண்டாவது வரியில நம்மாழ்வார சொன்னார், மூணாவது வரியில திருவாய்மொழியை சொன்னார், நாலாவது வரியில அதை யார் அபியாசம் பண்றாலும் அவர் சொன்னார். நாலு வரி அழகாக கண்ணன் எப்படிப்பட்டோம்னா, வெளியும் நோய் தீர்க்கும் நம் கண்ணன் கடல்கள் வேல், கண்ணனுடைய திருவடி மேலே இந்த பத்து பாட்டு, எல்லா பாட்டுமே திருவடி திருவடின்னு வந்திருக்கு. கண்ணன் வெளியும் நோய் தீர்க்கும், அழகான நோய் தீர்ப்பவன், மெலியும் நோய் அப்படின்னா யார் மெலிஞ்சு போறாளோ, அதாவது கண்ணனையே நினைச்சு யார் மெலிஞ்சு போறாளோ அந்த மெலிஞ்சு போனவாளுடைய அந்த நோயை தீர்ப்பாமா அப்படின்னா, என்ன அர்த்தம் கேட்டா, இந்த நோயை கொடுத்தவன் யாருன்னா அதுவும் அவன் தான், ஏன்னா கண்ணன் நினைச்சுதான் அந்த மெலிஞ்சு போறார்கள் அவர்கள், அதனால நோய்க்கு காரணமும் அவன் தான், அந்த நோயை தீர்ப்பவனும் அவன் தான். அவன் பிராகிருத வஸ்துக்களிலே தங்கமடியாக வரும் நோய்களை தீர்ப்பது மட்டுமன்றி தன்னை விட்டு பிரிந்த அடியார் ஆற்றாமையாலே உடல் மெலிந்து வருந்தும்படி படும் நோய்களை தானே நேரில் தீர்ப்பவன் பெருமான். அவன் கண்ணபிரானாக இருந்த போது குறவை போத்து கோபிகளை விட்டு செல்ல அவர்கள் படுவதைக் கண்டு தான் தானே தாசாமாக ரகு சௌரிகி, கோபிகா செய்ய வேண்டிய குறவை போத்து அவள் சந்தோஷமா இருக்கும்போது அவர்களை விட்டு திடீர் அந்தர்தாயமாய் அவள் கஷ்டப்படுவதற்கு மறுபடியும் தாசாமாக இருக்கும் திரும்பி வந்தார். அதனால அவனுக்கு இதெல்லாம் லீலை, லீலைன்னா என்ன கேட்டா பக்தர்களை நல்ல பக்தர்களை ஆக்கணும் அப்படின்னா, அவ நல்ல உண்மையிலேயே நல்ல பக்தர்களா நல்ல பிரீத்தியோட ஆக்கணும்னா என்ன கேட்டா, உண்மையிலேயே நல்ல பிரீத்தி இருக்கா இல்லையான்னு எப்ப தெரியும் அப்படின்னா, பிரிஞ்சிருக்கும் போதுதான் தெரியும், பிரிஞ்சிருக்கும் போது மெலிந்து போச்சுன்னா அப்போ பிரீத்தியா இருக்கா அப்படின்னு இருக்கும். அந்த என்னை விட்டு பிரிஞ்ச போது எப்படி இருந்த அப்படின்னு, அந்த மாதிரி பிரிஞ்சிருக்கும் போது எப்படி இருக்காங்கன்னா, கண்ணனை பிரிஞ்சவர்கள் பட்ட பாடுக்குள் அதை பறிக்க முடியாமல் கண்ணனே தாசாமாகிற பூத்தன் திரும்பி வரான். அதனால மெலிவுங்கிற நோயை கொடுக்கிறவனும் கண்ணன் தான், அந்த நோயை தீர்ப்பவனும் கண்ணன், மெலியும் நோய் தீர்க்கும் நம் கண்ணன் கடல்கள் அவனுடைய திருவடியே. நம்மாழ்வார் யாருன்னா மலிப்புகழ் வன்குருகூர் சடகோபன், அப்போ ரொம்ப புகழை உடைய அப்படின்னு அர்த்தம். என்ன புகழ் அப்படின்னா, தச்சேஷதைக ரதித்வ மகாயசஸ்வி உடையனான வன்குருகும் ஒரு சரகோபன், எம்பெருமாளுடைய திருவடியிலே ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு
வேற எதுவுமே தெரியாமல் அதே பரமானந்தமா நிற்கிறவர் நம்மால்தான், அதுதான் அவருடைய புகழ். மலிப்புகழ் வன்குருகூர் சடகோபன் சொல் ஒலிப்புகழ் ஆயிரத்து. அப்புறம் இந்த ஆயிரம் பாட்டிற்குள் இதுக்கு ஒரு புகழ், இது ஒலிப்புகழ் அப்படின்னா கோஷிக்கிறதுக்கு பாராயணம் பண்றதுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒலிப்புகழ் ஆயிரத்து இப்பத்தும் மலிப்புகழ் வானவர் காவர். அவ இதை யார் அத்தியாசம் பண்றாலும் அவளுக்கும் புகழ் உண்டு. என்னன்னு கேட்டா நல்ல புகழோடு இருக்கக்கூடியவர்கள் நித்தியசூரி. நித்தியசூரியனுக்கு என்ன புகழ்னா எப்பவுமே எம்பெருமானை சேவிச்சுட்டு இருக்கா, எப்பவுமே எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கான். சதா பசந்தின்னு சொல்லிட்டு தத் விப்ராசோ விபன்யவஹா அப்படிங்கிற விபன்யவஹான ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். எப்பவும் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காளா நித்தியசூரியன். நித்தியமே விடாமல் சர்வஜனாக இருந்து கொண்டு எப்பவும் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்றவா கூட இந்த பாட்டு தெரிஞ்சவாழ ஆசைப்படலாம். அவ இவா வந்தான்னா நம்ம குஷ்டிக்கு ஒருத்தர் கிடைச்சா அப்படின்னு. அப்போ மணிமகள் வானவருக்கு நற்கோவையாக நல்ல சேர்த்தியாக சூரியனுக்கு நல்ல சேர்த்தியா இருக்கணும். நல்ல நல்ல பாராயணம் பண்ண வச்சுக்கோங்க. பெரிய பாராயணம் வேத பாராயணம் நடக்கிறது, இல்ல ஸ்ரீமத் பாகவதம் பாராயணம் நடக்கிறது, இவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவான், ஒரு ஓரமா போய் கை கட்டேன்னு நிற்பான். ஆச்சரியமா பாராயணம் நடக்கிறது கேட்டுன்னு இருப்பான். நற்கோவை நல்ல சேர்த்தியா இருக்க முடியுமோ அந்த பாராயணத்துல அப்படின்னா இவனால இருக்க முடியாது. இவன் ஏதோ அறகுறையா இருந்தாலும் பேசாம கேட்டு ஒதுங்கி நின்று கேட்க முடியாது, ஒரு நல்ல சேர்த்தியாக இருக்க முடியாது. ஆனால் இந்த திருவாய் மொழி வல்லவர்கள் நித்திய சூரியனுக்கு நல்ல சேர்க்கையா இருப்பாள், அவள் இவள் ஆசைப்படுவாளாம் அப்படின்னு அயர் வரும் அமரர்களுடைய திவ்ய பரிஷத்துக்கு ஒரு பூஷணமா அவர் அந்த கோஷ்டிக்கு ஒரு அலங்காரமா இருப்பார். இவர் நற்கோவின்னு சொல்லி கொள்ளும் வெறும் பூஷணம் சொல்லாம், வெறும் கோவைன்னு சொல்லாமல் நற்கோவின்னு சொல்ல முடியினாலே நல்ல சேர்த்தி அவளே கொண்டாடுவாளாம் இவாளை. அந்த மாதிரி இப்படி தன்னோடு சம்சேஷிக்க ஆசைப்பட்டு பெறாமையாலே அத்தியந்தம் அவசன்னனான என்னுடைய அவசாதம் எல்லாம் போகும்படி என்னோடு சம்சேஷி தருளின வந்துவரை பெருமாள் திருவடிகளிலே மெலியும் நோய் தீர்க்கும் கண்ணன், அதுவும் நம் கண்ணன் அப்படின்னு ஆழ்வார் சொன்னபடினா இந்த பத்து பாட்டில ஆழ்வார்க்கு என்னென்ன கஷ்டம் இருந்தோ எம்பெருமானை பிரிந்த கஷ்டம் அந்த கஷ்டம் தான் போயிருக்குன்னு இருக்கும். ஏன்னா கண்ணன் நேர முகம் கொடுத்துட்டான், கண்ணன் திருத்துழாயை கொடுத்துட்டான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வெளியும் நோய் தீர்க்கும் நம் கண்ணன் அப்படின்னு கடல்கள் வேல் அப்படின்னு சொன்னபடினால இந்த அர்த்தம் கிடைக்கிறது. என்னுடைய கஷ்டம் எல்லாம் தீரும்படி என்னோட சம்சேஷித்தருளினா பந்துவரை பெருமான் திருவடிகளிலே, அவனுடைய திருவடிகளிலே இந்த ஆழ்வார் வளர்ச்சியில இந்த பாகம் பொதுவாகவே கடைசியில் இப்படிதான் வரும். கண்ணன் வந்து ஆழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணான் அப்படிங்கிறது இந்த பத்து பாட்டிலே பிரிஞ்சிருந்தான் சொல்றதே தவிர மனசுனாலே கண்ணனோட தானே சேர்ந்திருக்க. இப்போ கண்ணன் கூடவே இருக்கான் எப்பவுமேங்கிறது தெரியும். நம் கண்ணன் சொல்றது அழகான ஒரு வார்த்தை. பெருமாள் வந்து இவரை நம்மாழ்வார் அப்படின்னா இவர பெருமாள் நம் கண்ணன் அப்படின்னு. மலிபுகழ் வன்குருகூர் சடகோபன் சொல் எப்பவுமே ஆழ்வார் தம் ஊரை சேர்த்துதான் சொல்லுவார். எல்லாரும் பார்க்கிறோம் குருகூர் சடகோபன் அசிமான் நல்லார் நவில் குருகூர் நகரான் அப்படிங்கிற திருவிருத்தத்துல நல்லவர்கள் எல்லாம் எப்பவுமே குருகுன்னு சொல்றான். அந்த ஊர் மேல அத்தனை பெறாங்க அந்த குருகூர் எந்த ஊர் அப்படிங்கிற அப்படி ஒரு பெருமை அவருக்கு. நல்லவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய திருக்குறுகும் அப்படின்னு. ஒலிபுகழ் ஆயிரத்து இப்பத்தும் வல்லவர் மலிப்புகழ் வானவர்காவர் நற்கோவையே வேதத்திலே சொல்லப்பட்ட புகழுடைய எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய நித்தியசூரிகளுக்கு அனுரூபராக இருப்பார்கள் என்றார். சைத்யா சௌகன்யபூம்னா ருச்சி ருச்சிரதையா போஷணாதாபிரூப்யாது சந்தர்பாது புஷ்பசங்காது மகித துளசிகா மாதையா சங்கதஸ்யா சந்தர்பாது அப்படின்னா சேர்த்து பூவெல்லாம் சேர்த்து கோர்க்கிறதுக்கோ பூ கட்டுறதுக்கோ அதுக்கு சந்தர்ப்பம் வேணும் சம்ஸ்கிருதத்துல. அப்ப வடங்கள் பூன் தன்னந்துழாய் அப்படின்னு சொன்னார். அதனால திருத்துழாயே தனியா இல்லாமல் அதையே தொடுத்து நன்னா அடர்த்தியா சேர்த்து வச்சு விதமா தொடுத்து அது பெருமாளுக்கு சாத்திரம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதனாலே ஒரு அழகு ஒன்று இருக்கும். அதே அந்த பாட்டிலே வடங்கள் பூன் தன்னந்துழாய்ன்னு சொன்னபடினாலே அது சேர்க்கை, அந்த சேர்க்கையை சொல்றார் அப்படின்னு வச்சு. புஷ்பசங்காது தடங்கள் சார் மார்பினில் வைத்தவர் அப்படின்னு இருக்கு. அப்போ அதே பாட்டிலேயே சார் மார்பினில் வைத்தவர் அப்படின்னா திருத்துழாய் மார்பின் ஒரு அர்த்தம், புஷ்பங்கள் இருக்கக்கூடிய மார்பினில் வைத்தவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. வம்பவள் தன்னந்துழாய் மலர்க்கே இவள் நம்புமான்னு அடுத்த பாட்டுல கேட்டா, அது பாட்டுல வம்பவள் அப்படின்னா வம்புனா புதிய அப்படின்னா மலர்ந்த தன்னந்துழாய் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொன்னேன். இன்னொரு அர்த்தம் வம்புன்னா புஷ்பம்
அவ புஷ்பத்தோடு கூட சேர்ந்து மலர்ந்திருக்கிற அப்படின்னு அர்த்தம். இந்த அர்த்தத்தை சுவாமி தேசிகன் வச்சுண்டு புஷ்பசங்காது அப்படின்னு சொல்றாரு. நேற்றே சொன்னேன், புஷ்பத்தோடு திருத்துழாய்க்கும் போது இன்னும் நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். கோயில்கள்லாம் சாத்துவது வந்து திருத்துழாயும் சாத்தி புஷ்பத்தையும் சாத்துவார். மகித துளசிகா மாலையா சங்கதஸ்ய சக்ராதீசஸ்ய யோகாத் சங்கன்னும் சக்கரம் என்னும் துழா என்னும் பார்த்தோம் இல்லையோ, சங்க சக்கரத்தோடு கூட சேர்ந்து இருக்கக்கூடிய பெருமானை ஆசைப்படுறாங்க. வடதலசயனாத்யர்கனீயாபதானைஹி வடதலசேனம் அப்படின்னா வடபத்திரசாரியாக ஆளுநிலை பெருமானாக இருந்தவன், மற்றும் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் வராகாவதாரம் முதலிய அவதாரங்களை எல்லாம் சொல்லி ஆழ்வார் அனுபவித்ததை பார்த்தோம். சம்பந்தானேக போக்யம், பெருமாள் பலவிதமான போக்கியங்களை உடையவன். நாம் ஆசைப்படுவது பெருமாளை மாத்திரமில்ல, அவனுடைய கல்யாண குணங்களை மாத்திரமல்ல, அவனுடைய திருவடி, அந்த திருவடியிலே இருக்கக்கூடிய திருத்துழாய், அப்புறம் எல்லாத்தையும் இவன் ஆசைப்படுறார் அப்படின்னு அநேக போக்கியத்தை உடையவன். அவனை நிரவிசத்து அஜிதம் கிருஷ்ணமூர்த்தியும் சதாரிஹி நிரவிசத்துங்கிற அனுபவித்தார் ஆழ்வார். பொதுவாக பாடினான்னு சொல்லுவேன், பாடல இந்த பட்டு பாத்திலே கண்ணவனை ஆழ்வார் அனுபவித்தார் அப்படின்னு சொல்லுவேன். அஜிதம் கிருஷ்ணமூர்த்தம் சடாரிஹி, அஜிதம் அப்படின்னா யாராலையும் ஜெயிக்கப்பட முடியாதவன் அப்படின்னு அர்த்தம். ஆச்சரியமான திவ்ய அவதாரங்கள்னாலே யாராலையும் ஜெயிக்கப்பட முடியாதவனாக இருந்த கண்ணபிரான், இந்த கண்ணபிரானை நாம் எப்படி ஜெயிக்க முடியும்? கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தன், எல்லாரையும் ஜெயிக்கக்கூடியவன் அவன், ஜெயசீலன். ஆனால் அஜீதம் யாராலும் ஜெயிக்கப்பட முடியாதவனை ஆழ்வார் இப்போ ஆசைப்பட்டு, அந்த திவ்ய சரித்திரம் என்பது மாத்திரம் இல்லை, பக்தர்களுக்காகவே பக்தர்களையும் தான் ஜெயிக்கக்கூடியவன். அதாவது அழகா சொல்றார், கூடாரே வெல்லும், யார் கூட மாட்டேன்னு சொல்றாரோ அவர்களை எல்லாம் ஜெயிப்போம், கூடியவரை கூடியவரை வெல்லும். எப்படின்னு கேட்டா, கூடாரை வெல்வது வீரத்தினாலே, கூடியவரை வெல்வது சீலத்தினாலே. அப்ப ரெண்டு விதத்திலையுமே அவன் அஜீதன், அவன் யாரும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இவர்கள்லாம் அவனுக்கு தானே ஆசைப்படுறா, ஆசைப்பட்டு அவங்ககிட்டயே காலில் தானே போய் விழுந்து நிற்கிறார்கள். அப்ப அங்கன்மா ஞாலக்கரசர் அபிமான வங்கமாய் வந்து நீ பள்ளி கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தரை செய்வார். ராஜாக்கள் எல்லாம் சண்டை போட்டு தோத்து உங்ககிட்ட வந்து நிற்கிறார், நாங்கள் உங்க குணங்களுக்கு தோத்து உங்ககிட்ட வந்து நிற்கிறோம், அவர்கள் வீரத்துக்கு தோத்து வந்து நிற்கிறார்கள், நாங்கள் சீலத்துக்கு தோத்து வந்து நிற்கிறோம், எல்லாமே கடைசியில் அங்கதான் வந்து நிற்கிறோம் அப்படிங்கிற அர்த்தத்தை வச்சுக்கணும். இன்னொரு அர்த்தம் உண்டுவாங்க, இந்த அர்த்தத்தை வச்சுக்கணும். அதனாலே அந்த கண்ணன் கிட்டே தோற்று போயிருக்கார். இப்போ ஆழ்வார் தோற்று போய் தான் இந்த பாசகங்களை எல்லாம் பாடுற, அவனுடைய சீலத்துக்கும் அவனுடைய சேற்றிடங்களுக்கும் அவனுடைய போக்கியத்துவத்துக்கும் தோற்று போய் ஆழ்வார் பாடின பாட்டு என்பதாக. அஜிதம் கிருஷ்ணத்தின் அது மாத்திரம் இல்ல, வெளியும் நோய் தீர்க்கும் நம் கண்ணன் கழல்கள் மேல் அப்படிங்கிற பாவமும் இதுல தெரியும். அப்படி இருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணனுடைய ரூபத்தை இப்ப சட்டாரிகை நம்மாழ்வார் ஆச்சரியமாக அனுபவித்தார் இங்கே என்பதாக நாம் பார்க்கிறோம். கோவை வாயால் பொருத்தும் ஏற்றி நிறுத்த விருத்தாய், மதிலங்கை கோவை வீயச்சிலை குனைத்தாய், குலனல் யானை மறுப்புசித்தாய், ஊவை வீயா நீர் தூவி போதால் வணங்கே நேலும், நின் பூவை வீயாம் மேனிக்கு பூசும் சாந்து என் நெஞ்சமே. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.